ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோட ஒன் டே ருட்டீன் பார்க்கலாம். இந்த ருட்டீனில் வந்து முட்டை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு அப்படியே பார்த்துட்டு நான் வந்து ஒரு குட்டி மெசேஜ் வந்து உங்கள் காதுக்கு வந்து போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுடைய ரொட்டீனில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஸோ இனிமேல் வந்து நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்போம் இல்லையா, அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் வந்து கோபமாக இருந்துகிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நினைக்கணும். எப்போவுமே வந்து அன்பு இருக்கிறத விட புரிதல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து வந்து ஒரு புரிதலோட வாழ்க்கையோட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி என்ன ஒரு புரிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். கணவன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து சில நேரங்களில் வந்து தப்பான டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த இடங்களில் நம்ம வந்து புரிஞ்சு, ஓகே எந்த நேரத்தில் நம்ம வந்து சொன்னால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி விஷயத்தை வந்து எப்படி நாசுக்காக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். ஆண்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எப்போவுமே நினைப்பேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ரெண்டு கண்கள் மாதிரி, அதில் வந்து ஒரு கண்கள் வந்து ஏதாவது ஒரு தூசிப்பட்டாலுமே வந்து நமக்கு வந்து ரெண்டு கண்ணுமே தான் உறுத்துற மாதிரி இருக்கும், தூக்கம் கெட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். அதனால் எப்போவுமே வந்து கணவன் மனைவி எப்போவுமே வந்து கீரி பாம்புமா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் வந்து அதை வந்து புரிஞ்சு நடந்தோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து முட்டை பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் அப்படியே பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து தோசைக்கல்லில் தான் பண்ணணும். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அப்படியே முட்டையெல்லாம் அடைச்சி ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மெயினானது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசை பெரட்டி தான், அதில் தான் வந்து கொத்து பரோட்டா வந்து கொத்தி 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 செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்மளுடைய கணவன் மனைவியோட புரிதல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஹஸ்பண்டோட அன்பை வந்து உணரலை அப்படின்னா அந்த லைஃப் வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது, அந்த நம்மளுமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சினிமா பாணியில் நம்மளுடைய கணவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் வந்து முத்தம் கொடுக்கணும், எப்போ பார்த்தாலும் வந்து போகிறப்ப வந்து முத்தம் கொடுத்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய உலகத்தில் ஒரு நம்மளுடைய கனவுல வந்து இருப்போம். பட் ஆனால் அது ரியாலிட்டியாக கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி அன்பை வந்து வெளிப்படுத்த தெரியாது. அந்த அன்பை, உள்ளே இருக்க அன்பை நம்ம தான் வந்து உணரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆண்கள் வந்து இப்படி தான், அன்பை வந்து டக்குன்னு வெளிக்காட்ட தெரியாது. ஸோ நம்ம தான் அந்த அன்பை, உள்ளே இருக்க அன்பை எப்படி உணரணும் அப்படின்றத ஒவ்வொரு ஒய்ஃபும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆணுக்குமே சொல்கிறேன், நம்மளுடைய நம்மளுடைய ஒய்ஃபோட உணர்வுகளை வந்து அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உணர்ந்தாங்க அப்படின்னா எந்த விஷயத்தையுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபால் சாதிக்க முடியும்னு நான் நினைப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுற பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வெளியில் போகணும், தனியாக போகணும், கணவனோட நல்லா பேசணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் அது சில நேரங்களில் நடக்காதப்போ அது என்ன ஆகுன்னா ருத்ர தாண்டவம் மாதிரி பயங்கரமாக அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் அந்த பேச்சை வந்து பேசாமல் வேறு பேசிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நார்மலாக ஸ்மூத்தாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, அதை ஏன் கேட்டு கேட்டு பிரச்சனையாகணும் அப்படின்னு நம்ம வந்து மனசை வந்து மாற்றிக்கணும் சரிங்களா. அதனால் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஆண்களோட அன்பு வந்து அப்படி தான் அப்படின்னு இருக்கப்போ நம்ம வந்து அந்த புரிதலை வந்து செஞ்சு புரிஞ்சு காட்டணுமே ஒழிய, நம்ம வந்து எப்போவுமே வந்து கொத்துற பாம்பாகவே இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாம்பு கூடாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து நம்ம ஒரு பெரிய ஏக்கமாகவே நினச்சிட்டே இருப்போம். என்ன அப்படின்னா, சார் நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டோம்ல, நம்மளை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கள அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் மார்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு பெரிய ஏக்கமாகவே இருந்துகிட்டே இருப்போம்.
ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆள் மனதிட்ட கேட்டு பாருங்கள். நம்ம யாரு, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம், நம்ம ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு அந்த உள் மனசிட்ட வந்து க்வெஸ்டின் மார்க் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்டையும் சரி உங்களுடைய மனைவிக்கிட்டையும் சரி நல்ல ஒரு புரிதல் வந்து ஏற்படும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு அன்பிற்காக எப்போவுமே ஒரு அன்புக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஓகே இதுதான் லைஃபு, இதுதான் ஹஸ்பண்ட், இப்படி தான் அவங்களுடைய பாசம் இருக்கும், அதை நம்ம வந்து எப்படி வந்து வெளிப்படுத்தி நம்ம வந்து எப்படி புரிதலாக நம்மளுடைய கணவன் மனைவியோட லைஃப் வந்து எப்படி நல்லா அழகாக சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இருக்கணுமே ஒழிய நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலை அப்படின்னு அந்த ஒரு விரக்தியாக நம்மளுடைய கணவர்கிட்ட வந்து அந்த ஒரு விரக்தியை காமிக்காமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சில ஆசைகளை வந்து கணவன்கிட்ட சொல்லணும். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த கனவு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கும் அவங்க வந்து தலை சாய்க்கலை அப்படின்னா ஓகே நம்மளுடைய லைஃப் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஸ்மூத்தாக கொண்டு போங்க. ஸோ எப்போவுமே உங்களுடைய அன்பு வந்து நம்மளுடைய கணவனுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல காய்ச்சிட்டே இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா இறக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் என்னோடய வீடியோஸில் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா ஹாப்பியாக இருங்க என்ன நடந்தாலும் சரி, ஏன்னா நாளைய பொழுது நம்ம கையில் கிடையாது, இன்றைய பொழுது மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் இருக்கிற பொழுதை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ கிடைக்காத ஒன்றை வந்து நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட இருக்கிறத வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டும் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெட்டிங் டே அப்புறம் பர்த்டே வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மெசேஜ் வந்து கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்மளுடைய கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து அவந்திகா குட்டியும் வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தூக்கிட்டு நம்ம வந்து அவங்களுடைய ரொட்டீனோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து முட்டை பரோட்டா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து முட்டை பரோட்டாவுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குருமா தேவை. நம்ம வந்து சிக்கன் கிரேவி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்ல தான் பண்ண முடியும். தயவு செய்து நான்ஸ்டிக்கை வந்து முடிஞ்ச வரையிலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய கேடுகள் இருக்குது. இந்த மாதிரி கல் தோசை, கல் மண்பானை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ முட்டை பரோட்டா வந்து ரெண்டு பரோட்டா போட்டோம்னாவே மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜாக்குக்கு வந்து கொடுத்துட்டு அடுத்து நான் சாப்பிட போகிறேன். அடுத்து அவந்திக்கா மேடத்தை வந்து போய் பார்த்துட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பத்த மாட்டேதுங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் வந்து இப்போல்லாம் சரியாகவே போடுறதே இல்லை. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய டைமை ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே இப்போ அவங்கள பார்க்கலாம். இப்போ வந்து அவந்திக்கா வந்து தூங்கி முழிச்சிட்டா. காலையில் ஒரு டைம் எழுந்திரிச்சா பால் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து எழுந்திரிச்சிட்டு ஐயடா சிரிப்ப வருடி சிரிப்பு வருடப்பட்டுக்கு செலவுக்கு. இப்போ வந்து அவங்க வந்து குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு ரெண்டசாமி இப்போ வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குளிச்சுட்டு மேடம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பட்டோ இல்லைனா நம்ம தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கிறா, எவ்வளோ நேரம் இருக்கிறான்னு தெரியல. சரி அதான் கொஞ்சம் உட்காந்துருக்கட்டோன்னு உட்கார வச்சுருக்கேன். முடா பட்லோ பட்லோ குட்டியே ஹர்ஷிதா அம்மோ ஹர்ஷிதா எங்கடா ஹர்ஷிதா அக்கா ஐ அக்கா பிள்ளைங்க சொல்லு குட்டியே தங்கம் பட்லு இங்க பாருடா பட்டு செலவுடைய இங்க ஏ
குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து நம்மளால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு குழந்தைன்னா இவள்கிட்டே கொஞ்சம் நேரம் இருக்கலாம், அப்போ ரெண்டு குழந்தைன்றப்போ அவளையும் பார்க்கணும் இவளையும் பார்க்கணும். அதனால் தயவு செய்து டிவி மொபைல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. நம்ம குழந்தை சும்மா தானே பார்த்துட்டு தானே இருக்கா, அது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி கிடையவே கிடையாது, அவங்களோட மைண்டு எல்லாமே வந்து அதுலேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு வந்து அவங்க வந்து செவிசாய்க்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம சொல்கிறது எதுவுமே அவங்களுக்கு காதில் கேட்காது. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டிவி மொபைலு இந்த ஒரு கார்ட்டூன்ஸ்லேயே தான் இருப்பாங்க அவங்களுடைய மைண்டு. அதனால் நான் வந்து முடிஞ்ச இன்ன வரையிலும் சரி, ஹர்ஷி அவந்திகாவுக்கு நான் இன்ன வரையிலும் டிவி போட்டதே கிடையாது, மொபைலும் காமிச்சதில்லை. முடிஞ்சவரையிலும் நாங்களே வந்து அவளை வந்து தூக்கி தூக்கி மாற்றி வச்சுக்கிறோம். அழுதாலும் கொஞ்ச நேரம் அழுவிட்டுட்டு திரும்ப நான் வந்து தூக்கிடுறேன். ஏன்னா வந்து நம்ம தனியாக வச்சுட்ருக்கனால ரொம்ப நேரம் கையிலையும் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் விடலாம் அப்படின்னு பார்த்தா அப்பயும் அழுகிறா. இருந்தாலும் நாங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கிறோம். ஹர்ஷிதா வந்துட்டானா அவள் கொஞ்சம் நேரம் அவள் கூட விளையாடுறதுனால எனக்கு டைம் போயிடுது. இன்ன வரையிலும் அவளுக்கு வந்து டிவி மொபைலும் காமிச்சதில்லை. ஸோ அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய குடும்பங்கள் தான். அதனால் தயவுசெய்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நேற்று கூட ஒரு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, நான் அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா வந்து பாவமாக இருந்துச்சு, ரெண்டு குழந்தையும் அவங்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம நினைக்கிறோம் வந்து டிவி போடுறது மொபைல் கொடுக்கறதுனால நம்மளுடைய டைம் வந்து ஃப்ரீ ஆகுது, வேலை செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. இப்போ உள்ள நேரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட ஃப்யூச்சர் சுத்தமாக போயிடும். குழந்தையோட பேச்சு போயிடும், அவங்க வந்து நம்ம செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி நானா அவங்க செய்ய வேண்டிய நார்மலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அப்நார்மலாகிடும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ டிவியும் மொபைலும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த ஸ்டேஜிலேருந்து 3 வயசு வரையிலும் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. குழந்தை நல்லா பேச்சு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டைம் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணுங்கள், சரிங்களா? நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் இதை பற்றி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹார்டான பொருள், இது வந்து கையில் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. பட் கிடையாது, ஹார்டான பொருள் அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப ஷார்ப்பானது, குத்திக்கிற மாதிரி உடையிற பொருள் இந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ரெண்டாவது, எங்கேயுமே வந்து குத்துற மாதிரி எதுவும் இல்லை, வந்து நல்லா நார்மலாக அப்படி ஒயர் மாதிரி பிடிச்சிக்கிட்டு விளையாடுறா. அப்புறம் சாஃப்ட் டாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாஃப்ட் டாய்ஸ் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா சாஃப்ட் டாய் ஃபர் டாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபர் டாய்ஸ்லாம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபர் டாய்ஸில் என்ன ஆகும்னா டஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ குழந்தை என்ன பண்ணுவோன்னா வாயில் கொடுத்த உடனே அவந்திக்க என்ன பண்ணுவான்னா இதை உடனே வாயில் வச்சு என்னன்றதை அவங்க வந்து கையால் உணர்ந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதை அப்படியே குழந்தை வாயில் வைக்கிறதுனால குழந்தைக்கு வந்து டஸ்ட்டு அலர்ஜி வரும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த புக்கு வந்து நானும் ஜாக்கும் படிச்சிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இது, ஹாப்பி ஹெல்த்தி சில்ட்ரன். இப்போ வந்து இது வந்து காருக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து மியூசிக்கு இந்த மாதிரி இது. இப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா தங்க வந்தாடா அந்த புக்கை மாத்திர பாருங்களேன். இப்போ இதில் வந்து சவுண்டு வரும். ரெண்டாவது 1, 2, 3 இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லேர்னிங் டைம், இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மியூசிக் மட்டும்தான் கேட்கும். அப்போ ஒன்றும் தெரியாது குழந்தைங்களுக்கு, இதுவுமே வந்து மியூசிக் சவுண்டு தான் கேட்கும்.
அவளுக்கு கொடுக்குற டாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அவந்திக்காவோட டாய்ஸ் தான். ஹர்ஷிதாவோடது தனியாக வச்சுருக்கேன், அவந்திக்காவோடது தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது கொடுப்பேன் மோஸ்ட்லி. வரைக்கும் சிரிப்பு மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் தான் விரும்புவாங்க. ஏன்னா இது வந்து ரப்பர் மாதிரி, இவங்களுக்கு வந்து அந்த பல் இப்போ ஸ்டார்ட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா நல்லா அதை வந்து இழுத்து இழுத்து வாயில் வச்சு வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி டாய்ஸ் வந்து கொடுக்கலாம். கொடுக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். நான் இப்போ கழுவிடுறேன். இது வந்து ஹர்ஷிதாவோட பிளேஸு, அவளோட கிச்சன் செட்டு, ஃப்ரிட்ஜி, இந்த ஐட்டம்லாம் மதியானம் வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதில் விளையாடுவாள். இந்த டப்பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து அவந்திக்காக்காக வாங்கினது. ஸோ நடக்கிறதுக்காக வாங்கினோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஹர்ஷிதாவோட மெயினான டாய்ஸ். இது எல்லாமே இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இது வந்து தலை இருக்கு இல்லையா, இந்த தலை வந்து அவள் பின்னி பழகிறதுக்காக இது வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவளோட பொம்மைகள் தான் இருக்குன்றதுக்காக கொஞ்சம் இந்த அட்டைப்பெட்டி அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து அவளோட பிளேஸ் எல்லாமே. தொட்டு சுவாமி அப்புறம் இது எல்லாமே வந்து அவந்திக்காவோட டாய்ஸ்ன்றதுனால ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு இதை வச்சுருக்கேன். இல்லைன்னா ரெண்டு பேர்த்தோட டாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக எடுத்து விளையாடுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அவந்திக்காவுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்துட்டேன். காலையில் இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கா. நேந்திரம் பழம் என்னடி செல்லகட்டி, உட்காந்துருங்க, அம்மா சமைச்சிட்டு வந்துடுறேன். பட்டு நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து குழந்த தானே, அதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது, அவங்க எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்தையும். இப்போ நம்ம வந்து அவளுக்கு சமைக்க போகிறத வந்து சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அப்போ வந்து மைண்டில் வந்து பதிஞ்சிட்டே இருக்கும் எல்லா விஷயமும். ஓகே, ஐயோ ஐயோ என்ன சவுண்டு, விளையாடுங்க அம்மா உனக்கு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் என்னப்பட்டோம். நம்ம வந்து ஒவ்வொன்றா இப்படி சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா பதியும். டோரை சாத்திடலாம். அவந்திக்காக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போது நான் வந்து முட்டை கொடுக்க போகிறேன். நம்ம வந்து முட்டையை வந்து ஆம்லேட் போட்டும் கொடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமுன்றதுனால சேராமல் போயிடும். சில பிள்ளைங்களுக்கு வந்து ஆம்லேட் வந்து பிடிக்காமல் போயிடும். ஸோ நம்ம வந்து தோசையோடு மிக்ஸ் பண்ணும்போது தோசை வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முட்டையும் வந்து நல்ல சத்தானதாக, அதனால் நம்ம வந்து இது பண்ணலாம். நமக்கு வந்து இந்த முட்டையை மட்டும் இப்படி வந்து உடைக்க தெரிய மாட்டேங்குது. விழுந்துரு 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 விழுந்துட்டார்கள். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டை தோசை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப வர வரன்னு கொடுக்காமல் இந்த மாதிரி பாலில் தொட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து தோசையும் ஊற்றி கொடுக்கலாம், இட்லியும் ஊற்றி கொடுக்கலாம். கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாலேன்னு பார்த்தேன், ஆரம்பிச்சிட்டேன் அழுக.
ரொம்ப இது பண்ணி மெலிசா விட வேணாம், அப்படியே மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா பெரட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைக்கு கொடுக்கவும் நல்லாயிருக்கும். இந்த வண்டை வண்டை வண்டடா சாமி. இந்த பாரு அம்மா வந்துட்டு பாரு, இங்கே பேர் பட்டோ பார்த்தீங்களா எப்படி அழுகுற பாரு. அம்மா எங்கே போனேன், அம்மா கிச்சனுக்கு தானே போனேன், உனக்கு சாப்பாடு செய்ய தானே போனேன் அம்மா. ஆ ஏண்டா பட்டோ, இந்த பாருடா தோசைடா. ஏ இங்கே பாருடா. சரி வா சரி வா. ஓகே ஓகே சாப்பிடலாமா சாப்பிடலாமா. இந்த அமௌண்ட் அமௌண்ட் ஆறுடா பட்டு. இது சுடுது ம் சுடுதாம்மா. ஆறி ஆறடி தேங்க. இது வந்து கொஞ்சம் தோசை வந்து வரலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நான் கொடுத்துருவேன் இப்படி. ஸோ நம்ம வந்து கையிலே இப்படி நொறுங்கு பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க, இல்லைனா வாயில் வச்சுட்டே இருப்பாங்க. ம் அண்ட சாமி. அப்புறம் மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு இப்படி உட்கார வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும் எப்போவுமே. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, எனக்கு ஹர்ஷிதாக்குமே நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாதுன்னுவேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து மைண்ட் எல்லாம் அதில் போயிடும். இப்போது இந்த குழந்தை இப்போ அவந்திக்காக்கே வந்து டிவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாய்ஸ் ஏதோ கொடுத்துட்டு விளையாட வச்சோம்னா சாப்பாடு வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. இப்போது அதனால் எப்போவுமே உட்காந்து தான் இப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறது. இப்போலேருந்து சாப்பிட்டு எடுத்தோங்க இந்த சுவாமி இந்த டிப்பாட்டு. ஓச்சோ தண்ணி குடிக்கிறீங்களா, தண்ணி குடிக்கலாமா. போதும் 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 சாமி போதும். ஹர்ஷிதா எங்கடா, ஹர்ஷிதா அக்கா அக்கா இப்பிள்ள எங்க. இங்கே அக்கா எப்படி செய்வா, தைய தக்கா தை தைய தக்கா தை. எப்படி கை தூக்குவா, எப்படி கை தூக்குவா, தூக்குடா தைய தக்கா தை தடபுடா தடபுடா. என் பவுனு குட்டியாரடாது. கொஞ்சம் இப்போ வந்து இவ்வளோ சாப்பிட்டுட்டா இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா இப்படி. அப்போ என்னங்கன்னா எல்லா இடமும் ஊற்றி ரொம்ப கொலை கொலன்னு வச்சுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து குழந்தைங்க மேலே மேலே சிந்தி கிந்தி அப்படிலாம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ்ஸை மாற்றணும், குளிச்சு விடணும், மேலே கழுவணும், ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஏண்டா அவந்திக்கா குட் கேர்ள் தானே சாமி, நன்றி தங்கம் பட்டுக்கிட்டே குட் கேர்ள் தானம்மா நீங்கள். ம் சாப்பிட்டுட்டு வரேன் சொல்ல சாமி. ஓகே நான் வந்து அவந்திக்காவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்து வரேன். அடுத்து அக்கா பிள்ளைய போய் மணி 11:30 ஆச்சு, அக்கா பிள்ளைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரலாம். பாய் பாய் சொல்லுங்க பாய். ஐயோ 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 என்னடா இது, இப்படி பார்க்குறாங்க. ம் செல்லக்குட்டியே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 12:10 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து அவந்திக்கா வந்து தூங்க வச்சேன்.
நல்லா தூங்கிட்டாங்க. காலையில் வந்து என்னோடய மில்க் நான் வந்து கொடுப்பேன், நான் வந்து ஃபீட் பண்ணுவேன். இப்போது தூங்குறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த அளவு ஒரு முக்காளவுக்கு வந்து பால் வந்து கலக்கி, பவுட்ரு பால் தான் கொடுக்குறேன். இதை வந்து கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா குடிப்பா. இப்போ கொஞ்ச நாளாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து சுத்தமாக எடுக்க மாட்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இந்த மாதிரி சாலிட் ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மில்க் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சரியாக நம்ம வந்து கொடுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா தான் குழந்தை வந்து அதிகமாக பால் குடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ரெண்டு தடவை மூணு தடவை பால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் குடிக்கவே இல்லை, ஒரு ரெண்டு கொஞ்சம் தான், ஒரு ரெண்டு சிப்பு தான் இது பண்ணால் பால் குடிக்கல. அவளுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் தான் நான் போய் இந்த ஒரு மணி நேரத்தில் தான் நான் சமைக்கணும், அதுக்கப்புறம் அவள் வந்துடுவாள். ஓகே, இன்னைக்கு போய் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல, போயிட்டு பார்ப்போம்.